அனைவருக்கும் என் இனிய முத்தான முத்தமிழ் வணக்கம். என் பெயர் லட்சிதா கோபி. நான் எஸ்ஐ கீர்த்தி சுங்காரங்கம் தமிழ் பள்ளி மாணவி. நான் தேர்ந்தெடுத்த புத்தகத்தின் தலைப்பு திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். இதனை எழுதியவர் டாக்டர் மு வரதராசன். இப்புத்தகத்தை அச்சிட்ட நிறுவனம் காங்ஸ்டன் நிறுவனம். திருவள்ளுவரின் பிறப்பு வளர்ப்பு முதலியவற்றை பற்றிய உண்மை வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. அவரது வரலாறு பலவாறு பகரப்படுகிறது. இந்நாளில் வழங்கி வரும் அவர் தம் வரலாறுகளெல்லாம் புனைந்துரைகளே. திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் தோன்றியவர், திருக்குறள் என்ற நூலை யாத்தவர். இங்கே அவர் தோன்றிய நாட்டுக்கு சிறப்பளிப்பதா அல்லது அவர் யாத்த நூலுக்கு சிறப்பளிப்பதா? நூலுக்கு சிறப்பளிப்பதே சால்பு. ஏன்? திருக்குறள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பயன்படுவதாய் அமையவில்லை, அது உலகக்கு பயன்படுவதாய் அமைந்துள்ளது. நாட்டினும் உலகம் பெரிதன்றோ. திருவள்ளுவரின் நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற முப்பாலால் ஆக்கப்பட்டது. அறமும் பொருளும் காதலும் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியனல்ல. அவை மண்பதிக்கு உலகக்கு பொது. திருக்குறளை இலக்கியமாக கற்று சொற்சுவை, பொருட்சுவை முதலியன காணும் வகையில் நூல்கள் வெளிவந்துள்ளன. இவ்வாறு பிற துறையாளர் தத்தமக்கு வேண்டும் கருத்துக்களை காணும் முயற்சி உள்ளது. ஆதலின் இந்நூலில் அத்தகைய ஆராய்ச்சி ஒன்றும் செய்யப்படவில்லை. திருவள்ளுவர் வாழ்க்கையை எவ்வாறு ஆராய்ந்துள்ளார், அவர் கண்டு விளக்கிய உண்மைகள் யாவை, அந்த விளக்கங்கள் இன்றைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுவன எனும் பகுதிகளே இங்கு ஒருவாறு எழுதப்பட்டுள்ளன. டாக்டர் மு வரதராசன் இப்புத்தகத்தில் என்ன எழுதியுள்ளார் என்றால், திருவள்ளுவர் அன்பிற்கும் உதவிக்கும் கல்விக்கும் மற்றும் நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் திருக்குறள்களை இயற்றியுள்ளார். எடுத்துக்காட்டாக நான் சில குறள்களை கூற இருக்கின்றேன். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். இதன் பொருள், உலகத்தில் வாழும் பல கோடி மக்களுள் பலர் மர வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்களும் ஊக்கம் இல்லாதவர்களும் மரமே என்றும் விளக்குகின்றார். வாய்மை எனப்படுவது யாதினின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இதன் பொருள், உள்ளத்தில் உண்மை, வாயில் வாய்மை, செயலில் மெய்மை என வாழும் வாழ்வே ஒருவருக்கு தீங்கு இல்லாமல் எல்லோரிடத்திலும் அருள் கொண்டு வாழும் வாழ்க்கையே சிறந்த அறமாகும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திருந்து பொன்னுடையர் கல்லாதவர். எல்லா காலங்களையும் எல்லா நாடுகளையும் ஆராய்ந்து காண்பதற்கு பயன்படும் கண் கல்வி கண்ணே. ஆகையால் கற்றோரே கண்ணுடையவர்கள் என்று கொள்ள வேண்டும். கல்வி கற்க உதவாத போது முகத்தில் உள்ள கண் புண்களை போல் துன்பம் தருவதற்கு உள்ளனவே அல்லாமல் அவற்றால் வேறு பயனில்லை. அணிந்துரையில் பெரியார் திருவி கல்யாண சுந்தரன் எழுதியது போல இந்நூல் ஒரு நன்னூல், புதுமை பொது நூல், உலகம் ஒரு குலமாக துணை செய்யும் நூல். இதனை எழுதிய ஆசிரியர் வரதராசனார் வாழ்க, அறம் வளர்க, பொருள் பெருக, காதலோங்க, புதுமை புது உலகம் பூக்க, உலகம் ஒரு குலமாக. அறம் பொருள் இன்பம் எனப்படும் உப்பாலே அனுபவத்தால் தான் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளவர்கள் எல் அனைவரும் தன்னை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே திருக்குறளே வள்ளுவராக்கி நமக்களித்த அறம் போல்